It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Kalakalana Hospital Drama Hotstar Specials Heartbeat. இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என்ன பத்தியும் பப்ளு பிருத்விராஜ பத்தியும் எதுக்காக இப்படி தவறா பேசுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிதான் ரீசெண்டா பப்ளு பிருத்விராஜ் கூட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஷீதல் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல இந்த பதிலடி கொடுத்திருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஆக்டரான பப்ளு பிருத்விராஜும் மலேசியாவை சேர்ந்த ஷீதல் அப்படிங்கிறவங்களும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், ரெண்டு பேருமே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றத பத்தியும், 2024 February மந்த்ல ரெண்டு பேருமே ஆபீஷியலா கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்களை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்திலையும் அண்ட் அதே மாதிரி பப்ளு பிருத்விராஜ் தன்னோட யூடியூப் சேனல் பக்கத்திலையுமே ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து கப்பலா நிறைய விளாக் ஷேர் பண்ணதா இருக்கட்டும், ரீல் ஷேர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே லைக்ஸ் எல்லாமே சும்மா பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு அந்யூனியமா இருந்த ரெண்டு பேரோட சோசியல் மீடியாலையும் ஒரு பிரேக் வந்திருந்தது. பப்ளு பிருத்விராஜ் ஷீதல் கூட எடுத்துக்கிற வீடியோஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா வராம இருந்தது, எல்லாமே ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷீதலோட சோசியல் மீடியா பக்கத்துல பப்ளு பிருத்விராஜ் கூட எடுத்துக்கிட்ட எல்லா வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இண்டிவிஜுவலா இருக்காங்க அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணி ரீல் மூலமா அப்லோட் பண்ணிருந்தாங்க இல்லையா. ரெண்டு பேருமே அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. பப்ளு பிருத்விராஜ் அவருடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப வெளிப்படையா ஷேர் பண்ணிருந்தாரு இல்லையா. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த வாக்குவாதத்தை பத்தியும் எதுக்காக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. இதுக்கப்புறமா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி எதையுமே நான் ஷேர் பண்ண போறது இல்லை அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டாரு பப்ளு பிருத்விராஜ். அண்ட் அதுக்கப்புறமா ஷீதல் மேல நிறைய பிளேம் பண்ணிருந்தாங்க, அதுக்கு தான் இப்போ தன்னோட சோசியல் மீடியா பக்கத்திலேயே ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி நானும் பப்ளு பிருத்விராஜும் கல்யாணம் பண்ணிக்கல, நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இருந்தோம், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், ஆனா போக போக எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை, இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கோம். தேவையில்லாமல் என்ன பிளேம் பண்ணுறதோ இல்லை அவர் பிளேம் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, எங்கள் ரெண்டு பேருக்குமே திருமணமே நடக்கலை. எப்படி நாங்கள் பிரிஞ்சிட்டோமோ அது எல்லாமே எங்களோட பர்சனல் திங்ஸ் தான், எங்களுடைய இந்த ப்ரைவசியை நீங்கள் எல்லாருமே மதிப்பீங்க அப்படின்னு நானுமே நம்புகிறேன். தயவு செஞ்சு ப்ரைவசிக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஷீதலோட சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மலையாளம் மற்றும் தமிழ் அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜஸ்லையுமே நடிச்ச பிரபல நடிகையான அருந்ததி நாயருக்கு ரீசெண்டா ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. அருந்ததி நாயர் ஆல்ரெடி 2014 பொங்கிழ மனோகரா அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜயாண்டனி கூட சேர்ந்து சைதான், 1000 பொற்காசுகள் இந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல நடிச்சிருந்திருக்காங்க. கோவிலம்பாக்கம் அப்படின்ற பகுதியில இவங்க கார்ல பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் எதிர்பாராத விதமா இவங்களுடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு, ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயருடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால ஹாஸ்பிடல்ல வென்டிலேட்டர்ல வச்சிருக்காங்களாம். இவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு, சிவியர் அப்சர்வேஷன்ல வச்சதுக்கு அப்புறமா தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டரோட தரப்புல இருந்து சொல்லியிருந்திருக்காங்களாம். ஒரு இன்டர்வியூக்கு அவங்க ஷூட் முடிச்சுட்டு வரும்போது தான் டிரைவர் அவங்கள வந்து கார்ல கொண்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு, எதிர்பாராத விதமா தான் அவங்களுடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Kalakalana Hospital Drama Hotstar Specials Heartbeat. இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.